கோமல் சர்மா எந்த விதத்தையும் வந்து அவங்களுமே இஸ் வெரி பிக் ஹார்ட்டட் லேடி அண்ட் வண்டர்ஃபுல் லேடி. வாட் அ பியூட்டிஃபுல். இந்த நாங்கள் ஆக்சுவலி துபாயில் ஒரு இதில் மீட் பண்ணேன் கோமல் சர்மாவை. சொன்னால் என்னோட ஆல்பமில் நடிக்கிறியானா, அந்த மினிட்டே என்னோட ஆல்பம் பெருசாயிடுச்சு. ஸோ ஷி இமீடியட்லி கேம், ஷி ஆக்டட் ஃப்ரீலி அண்ட் ஷி வெண்ட் அண்ட் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ண முடியுமோ ஷி டிட். சனோஜ் இஸ் ஆல்சோ கோமல்ஸ் ஃப்ரெண்ட், அவரும் சொன்னோடனே ஹி கேம் அண்ட் டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் தேங்க்ஸ் சார் முத்தமிழ், great talent. And there my friend Charlie is there, please come to the stage. Quite a kada enna irukku singers Charlie. Yeah. And this வெரி பிக் கவிஞர் அருண் பாரதி ரொம்ப சைலண்டா ஹம்பிள் உட்காந்துருக்காரு, மிகப்பெரிய கவிஞர். தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் யா லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபங்க்ஷன். ஏன்னா மாதவி சார் அர்ஜென்டா வேற ஒரு ஃபங்க்ஷன் போகணும், எனக்காக இங்க வந்திருக்காரு. ஸோ இந்த ஆடியோ ரிலீஸை முடிச்சுட்டு வி ஸ்டார்ட் டாக்கிங். தேங்க்யூ சுஹாசி மேமும் கம்மி டைம் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச். எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ஒரு 30 வருஷமா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது அவங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த ஆர்ட்டை பற்றி தான் இருக்கும், மியூசிக் பற்றி இருக்கும், ஆர்ட்டை பற்றி இருக்கும், அதுதான் இருக்கும் ஒழிய மற்றபடி அந்த டெடிக்கேஷன் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட் பர்சன். அது மட்டும் கிடையாது, ஏன்னா அவங்களோட கலைப்பயம் எப்படி இருக்குன்னா ஷி பிளஸ்டு வித் ஏன்னா அவங்களோட நின்று போகாமல் அவங்களோட பையனையும் கொடுத்துருக்காங்க, ஒரு நேஷனல் அவார்டு சன் கொடுத்துருக்காங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு நேஷனல் அவார்டு வின் படத்தில் ஒரு பர்ஃபார்ம் ஆன ஒரு நடிகை கொடுத்துருக்காங்க. ஐ கான்ட் கால் ஹர் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் பிகாஸ் ஷி லிவ்ட் வித் தட் டைரக்டர் அண்ட்யும் ஷி இஸ் கோயிங் டு வாட் யூ கால் அவங்க இவங்க பண்ண புண்ணியெல்லாம் பசங்களை தான் போய் சொல்லுங்க டைமாக, அதனால நிச்சயமாக தே ஆர் கோயிங் டு ஹிட் கிரேட் ஹைட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியமும் அதே சமயத்தில் வந்து இன்னும் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லும் இன்னும் நிச்சயமாக ஒரு நேஷனல் அவார்டை நோக்கி அவங்களோட பயணம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிட்டு உங்ககிட்ட விட பிரிச்சு நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நிறைய தெரிந்த முகங்கள், மாதவி சார் வந்தது அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா சாக்லேட் படம் அப்போது நிறைய பேசிட்டு இருக்கோம் சினிமாவை பற்றி. இன்னைக்கு வந்து அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் சொன்னேன், மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு சைனீஸ் ஃபிலிம், அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம். எப்போ யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம், ஒரு புது சந்தோஷம். ஏஞ்சல் இருக்காங்க, ஏஞ்சல் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணாங்க.
ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லாம் தெரியாது. ரிங்கு இருக்காங்க மை ஃப்ரெண்ட், ஃப்ரெஞ்சில் நானும் அவங்களும் பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம். ரெண்டு பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க, அவங்க நல்லா படித்தாங்க, நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன். கம்மிங் டு திஸ் ஆல்பம், இது ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி வந்து சினிமா தான் இருந்தது, ட்ராமா தான் இருந்தது. ப்ளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது. இப்போ வந்து எனிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரி திங் இஸ் பாசிபிள், நிறையவே நிறைய அவென்யூஸ் இருக்குது. அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள, நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது. இந்த சாய் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணி அந்த திப்போட சன்னு தெரியவே தெரியாது. ஏன் நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தீங்கன்னா ஹரிணி முதல் முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்கறி பாட வச்சது இப்போ அந்த ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக டேலண்ட் புது புது அவென்யூலேருந்து வரும்போது, ஸோ அந்த சாய் அப்படிங்கிறோட பாட்டு ரெண்டு நாளும் ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான், இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு ப்ரைவேட் ஆல்பம். ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது ஒரு யங் டேலண்ட், இது வந்து ரொம்ப மெச்சோர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட், இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட். இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன், அது தெரி பேபி எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது. சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது? என்ன எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும், ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பாங்க. ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்டாரு, நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னார் கேட்டார். நான் சொன்னேன், அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்ததோ, அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியாக இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையும் ஞாபகம் வச்சுக்குவேன். உடனே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டு போனார். ஸோ அதனால சினிமா இல்லை, லைஃப்லேயே சங்கீதம் இல்லைன்னா மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். காலையில் எழுந்தோடனே ஒரு பாட்டை கேட்டால், ஆக்சுவலி நேத்திக்கு நான் வந்து காலையில் 6 மணிக்கு வந்தால் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு புது டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், அதில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தது. நாளே வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சது, ஒரு ரம்யமாக ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லணும், நிச்சயமா நன்றி சொன்னாத்த. திரும்பவும் சொல்றேன், சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேற என்ன, வேற எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இங்கே இந்த பிரசாத்ல பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது, குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம். அந்த படத்துல வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க, திரும்பி 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 போடுவாங்க, கரெக்டாக பிடிச்சி சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது, என்ன ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜின்னு இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள், நட்பு, உறவு எல்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தோட எனக்கு இருக்கிற நட்பு, அந்த குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற மரியாதையில் தான் வந்தேன். ரெஹானாக் தெரியுமா தெரியலான்னு தெரியல 1997 எனக்கு ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன், 49 கிலோ தான் இருந்தேன். இப்போ உங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு தினம் வந்து, தினம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து நான் இருக்கிற நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு போவாங்க, அந்த விளக்கை நீ பார்த்துட்டே இருக்கணும், உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த தாய்க்கு இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல, அவங்களோட வாழ்த்து வந்து உங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க என்னுடைய நன்றியெல்லாம் அவங்கக்கிட்ட போய் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும். நீங்கள் வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், என்னுடைய வாழ்த்து. என்னுடைய மதிய வணக்கம், பொதுவாக காலை வணக்கம் மாலை வணக்கம்லாம் சொல்லி இப்போ மதிய வணக்கம்ன்ற மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலில் சந்திக்கிறோம். ஏன் ரஹானா மேடம் பற்றி சொல்லணும்னா, அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லணும்னா நான் எப்படி சொல்லணும்னா, அவங்க வந்து இசை குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இசை தேவதை அப்படி தான் நான் சொல்கிறேன். இசை தேவதையை பாராட்டுறதுக்காக இன்னொரு தேவதை வந்திருக்காங்க. இந்த பாடல் வந்து கண்டிப்பாக ஹிட்டு மேடம், ஏன்னா அவங்க வந்து ஒரு சிந்து பைரவியே வந்து வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அவங்க சொன்ன மாதிரி சங்கீதம் இல்லைன்னா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த பாடலை கேட்டேன். பாடலோட டைட்டில் பார்க்கும்போது என்னென்னா மாத்திக்கலாம் மாலைன்னு பாட்டு டைட்டில் கேட்டவுடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அப்படியே ஒரு நல்ல பழைய பாலராஜா சார் படம், பாலுமேந்திர சார் படம் மாதிரி அப்படியே ஒரு கிராமம், கிராமத்து வீடு, அப்படியே அங்கே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாத்துற மாதிரி ஏதோ ஒரு அந்த சீன்ஸ்லாம் ஓடிச்சு. ஆனால் பார்க்கும்போது இது வந்து அப்படியே அதுலேருந்து அப்படியே வேறுபட்டு
வேற மாதிரி இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு விஷுவல். அப்புறம் சரி அடுத்தது மியூசிக் என்ன ரஹானா மேடம் மியூசிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா பார்க்கும்போது அந்த மேடம் வந்து மியூசிக் இல்ல நண்பர் வேற ஒருத்தர் எமில் முகமது வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேம் அந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதுவாங்கல்ல, ஸோ எனக்கு அவங்கள பத்தி நிறைய நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு லிரிக்ஸ் யாருன்னு போய் பார்த்தேன். அப்புறம் ருத்ரா, அப்புறம் இந்த படத்துக்கு 2 கவிஞர்கள் வந்திருக்காங்க. நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன்ல கவிஞர்களை கூப்பிடுறதே கிடையாது. அப்படிங்கும் போது பாட்டே எழுதாத ஒரு ஆல்பத்துக்கு ஒரு 2 கவிஞர்கள் மொத்தம் நான் வந்திருக்கோன்றது இது கூடுதல் சிறப்பு அம்சம். ஸோ அதில் வந்து அந்த பாடலோட வரிகள் வந்து ரொம்ப அந்த எதுகை மோனை சந்தம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த டியூன் என்ன கேட்குதோ அந்த அளவில் அழகாக இருந்தது. அப்புறம் வந்து மேம் வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிஸ்டாக. அப்புறம் வாய்ஸ் அவங்களோட வாய்ஸ் அதெல்லாம் வரும்போது என்னன்னா அந்த ஆல்பம் வந்து அவ்வளோ கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ இனிமையாக இருந்தது. ஸோ நம்ம சொல்லுவாங்கல்ல ஒரு பாட்டுக்கு ஆட வைக்கணும் பாட்டு, அசர வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும் பாட்டு, கரங்க வைக்கணும் பாட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இந்த பாடலை கேட்கும்போது உங்களை ஆட வைக்கும், அசர வைக்கும், கேட்க வைக்கும், கரங்க வைக்கும், திருப்பி திருப்பி ரிப்பீட் மோடில் உங்களை அந்த பாடல் வந்து கேட்க வைக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. இது மாதிரி தனி ஆல்பங்கள் வந்து நிறைய வரணும். நிறைய வரும்போது என்னென்னா மேம் சொன்ன மாதிரி, சுஹாசினி மேம் சொன்ன மாதிரி நிறைய யங் டேலண்ட் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் கிராமத்துக்கெல்லாம் போவேன், ஊர் பக்கம்லாம் போவேன். போகும்போது என்னென்னா சும்மா இந்த ஒரு டேபிளு, ஒரு தட்டு, ஒரு பாத்திரம் இதை வச்சுக்கிட்டே அவ்வளோ பிரமாதமாக பாடல் பாடக்கூடிய ஆட்கள்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம எழுதுறது, நம்ம பாடுறது, நம்ம வியக்கிறது. இப்போ இவங்கெல்லாம் வந்து பிரபலமான ஆட்களை பார்த்து நம்ம வியக்கிறோம்ல சினிமாவில். சரி இவர் நம்ம இவ்வளோ பிரபலமாக இருக்காங்கன்றதுல நமக்கு அந்த பிரபலத்தினால அவங்க பாடுறது இதெல்லாம் வியப்போம். பிரபலம் இல்லாத ஊரில் எவ்வளோ பேர் பாடிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மேடையாக, ஒரு மிகப்பெரிய களமாக இந்த தனி ஆல்பங்கள் இருக்குது. சுயாதீன பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களம் இருக்குது. அதனால் வந்து இப்போ ரஹானா மேடம் மாதிரி வந்து அவங்க வந்து இன்றைக்கி ஒரு புது டீம். அவங்க நினச்சிருந்தா அவங்களே பாட்டு எழுதிக்கலாம், அவங்க நினச்சிருந்தா அவங்களே இசையமைச்சிருக்கலாம், அவங்களால எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனால் கூட அவங்க வந்து ஒரு புது டீம் வந்து உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அதுக்குள்ளே இவங்க வரும்போது அந்த பாடல் வந்து இப்போ ரஹானா மேம் சொன்னாங்க அவங்க வந்தவொடனே பாடல் வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னு. அது மாதிரி அவங்க வந்தவொடனே இந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமாக ஒரு 10-15 பேர் வெளிச்சப்படுறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விளக்கினுடைய பெருமை எப்பொழுதுமே அது 100 விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். ரஹானா மேடம் இன்னும் இன்னும் 1000 விளக்குகளை ஏற்றி வைப்பார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு அவங்க வந்து மகிழ்ச்சி மேடம் இது மேலே நான் பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, முத்தமிழ் பேசுகிறத கேட்டிருக்கேன். அப்புறம் சுதாசினி மேடமே வாழ்த்திட்டாங்க, சூப்பர் ஸ்டாரே வாழ்த்துற மாதிரி. அப்புறம் வேற எதுவும் சொல்றது இல்லை. நன்றி, வணக்கம். ஃபேவரட் ஹீரோ பார்த்து அந்த மாதிரி ஹிட் ஆகுறது தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ படங்கள்ல பாடல்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இங்க கலைஞர்கள் பாடுறவங்க இசையமைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு பேருக்கு எங்க அவென்யூ இருக்கு. ஸோ இந்த ஆல்பம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த ஆல்பம் பாடி ஹிட் ஆகி அதுல நம்பர் ஒன்னா இருக்கிறவங்க உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பீப்புள் யார் தெரியுமா? சிங்கர்ஸ் தாங்க. ஆனா இங்க வந்து நம்ம டிபெண்டா இருக்கும், திரைத்துறைய டிபெண்டா இருக்கும், நம்ம ஒரு ஆக்டர் டிபெண்டா இருக்கும், ஒரு டைரக்டர் டிபெண்டா இருக்கும், ஒரு ப்ரொடியூசர் டிபெண்டா இருக்கும். ஸோ பாடல்கள் குறையும் போது என்ன பண்றது? ஜனங்க பாட்டு கேட்கத்தான் போறாங்க. அது எந்த மீடியமா இருந்தாங்க, அது திரைப்படமா இருந்தாங்க, அது வெளியில ஆல்பமா இருந்தாங்க. ஸோ ஆல்பம்ஸ் நீங்க தான் ஜனங்க கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க ஆல்பம் போட்டிருக்கோம். இப்ப நான் வந்து ஒரு டீனேஜ் மாதிரி பாடியிருக்கேன். அதுல எதுக்கு பாடியிருக்கேன்? ஜனங்களுக்கு பிடிக்கும்னு தான் பாடியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு பாடணும்னா நான் பிலாசபி பாடுவேன், சைக்காலஜி பாடுவேன், இல்ல வேற ஏதோ பாடுவேன், இல்ல ஒரு கர்நாடிக் மியூசிக் எடுத்து அதுல பயங்கரமா தான் பாடுவேன். ஆனா அது ஜனங்களுக்கு போய் சேரணும்ல, அந்த சேர வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை நீங்க பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ், உங்க லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எல்லாம் வந்ததுக்கு. அண்ட் பாப் சாங்ல வந்து அவங்க படத்துல பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பாப் சாங்ஸ் பாடி பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்து பாடின ஒரு ஜீனியஸ் அவங்க. ஸோ ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு வெல்கம் பாப் சாங்லி. வெல்கம், தேங்க்யூ சோ மச், சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ரெஹானா வந்து ரொம்ப வருஷமா தெரியும் எனக்கு. அண்ட் நாங்கள் எப்போவுமே நாங்கள் மியூசிக் பற்றி பேசிட்டு போவோம், சடனாக கம்போஸ் பண்ணுவோம், லிரிக்ஸ் எழுதுவோம். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வம் அண்ட் ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சின்ன புலத்தனம், அது வந்து சோ பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
எப்பவுமே ஷி இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட், ஆல்வேஸ் ரெடி டு டூ சம்திங் நியூ, டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இப்போ இந்த சாங் சடனாக பார்த்தேன், மை காட், அடுத்தல போயாச்சு. ஷி இஸ் ஆக்டிங், ஷி இஸ் டான்சிங், ஷி இஸ் சிங்கிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ, அண்ட் ஷி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ், அண்ட் ஐ ஹோப் தட் திஸ் யூ ரீச்சஸ் ஆல் தி ஆடியன்ஸ். உங்க கையில தான் இருக்கு, அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஷுட் டெஃபினெட்லி கம் பேக். ஐ நோ நான் 13 வயசுல பண்ண ஆல்பம் அதெல்லாம் ஹிட் ஆகி நீங்க எல்லாரும் எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தீங்க, என் பேரே பாப் ஷாலினு பண்ணிட்டீங்க. ஸோ ஐ எம் ஹோப்பிங் தட் யூனோ அகேன் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்துட்டு இருக்கு, அண்ட் ஐம் சோ ஹாப்பி. அண்ட் ரிஹானா, ஆல் தி பெஸ்ட் டு யூ ஃபார் யுவர் ஆல்பம், அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி டு பி ஆன் தி சேம் ஸ்டேஜ் வித் சுஹாசினி மேம். மேம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, அண்ட் ஷி சச் அ ஸ்வீட் ஹார்ட், சச் அ டவுன் டு அர்த் பர்சன், அண்ட் ஹேட் தி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் தி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ஆஃப் திஸ் கோமல் சர்மா அண்ட் சனுஜ், ரொம்ப அழகாக இருக்காங்க ஸ்க்ரீனில். ஆக்சுவலி பார்க்க போனால் ஸோ பியூட்டிஃபுல், போத் ஆஃப் யூ லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன், அண்ட் யூ லுக் டன் அ கிரேட் ஜாப் வித் தி வீடியோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐ எம் விஷிங் திஸ் ஹோல் முத்தமிழ் வணக்கம். இந்த பாடல் வந்து ரகணா மேம் அவங்க பாடி இப்பொழுது வெளியிட்டிருக்காங்க. அந்த பாடலில் வந்து வெளியிட்டு நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறத ரொம்ப பெருமை நினைக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது அவங்க இசையில் நானும் ரொம்ப நாளாக எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அது இன்ன வரைக்கும் நடக்கலை. அவங்களோட பாடலில் வந்து வெளியிட்டுற நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேங்கிறது வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து சுகாசினி மேம் வந்து கலந்துக்கிட்டது வந்து நான் அவங்கள பார்த்தேன், அவங்களும் அப்புறம் மாதேஷா ரெண்டு பேரையும் பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மாதேஷாரோட அந்த படத்தில் வந்து நான் வந்து மேடை மெல்லிசை கச்சேரிகளில் வந்து நான் வந்து பாடகராகவும் இருந்தேன், ஒரு மியூசிஷியனாகவும் இருந்தேன், அதுதான் பிளே பண்ணுவேன். அப்போ வந்து அதிகமாக பாடப்பட்ட பாடலில் வந்து மல்ல மல்ல மருதமல்ல அந்த பாடல் வந்து இருக்கும். எப்படி இன்ன வரைக்கும் வந்து ஒரு டக்குன்னு ஃபாஸ்ட் ஸ்பீட் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பாட்டு போடுவாங்க. இன்னமும் வாசிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட பாடலை பாடியவங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து என் பேர் முத்தமிழ், எல்லாருமே என்ன படத்துக்காக மாற்றி வச்சுட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை உண்மையிலே என் பேர் வந்து முத்தமிழ் சொல்லணும்னா அது முத்தமிழ் கூப்பிடுவாங்க. அப்படி ஏன் சொல்கிறேன்னா வந்து எனக்கு பாடல் நான் வந்து ஒரு சிங்கராக இருக்கும், சுகாசினி மேம் எப்பயாவது நான் நினச்சிட்டு இருப்பேன், நானே வந்து எனக்காவது ஒரு நாள் முத்தமிழ் கவியே வருக அப்படின்னு கூப்பிட்டுருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருக்கேன் நிறைய நாள். அதே மாதிரி கோடிட்டு இடங்களை நிரப்புக அப்படின்ற ஒரு அந்த பாத்திபன் சார் படத்தை நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன், அப்போ வந்து சுகாசினி மேம் தான் தொகுத்து வழங்கினாங்க. அப்போ என்னன்னா கொஞ்சம் ரிவர்ஸாக கூப்பிட்டாங்க, கவிஞர் முத்தமிழ் வருக அப்படின்னாங்க. அது வந்து நான் ஒரு பெரிய போஸ்டாக என்னோட எஃபிலெலாம் போட்டிருந்தேன், என்னோட ஆசை நிறைவேறின மாதிரி. இன்னைக்கு அவங்க பார்த்தோன்னா எனக்கு அந்த நினைவு மறுபடியும் வருது. மற்றபடி வந்து ரகணா மேம் வந்து நான் அப்பையிலேருந்து மீட் பண்ணியிருக்கேன், நிறைய தூரம் பேசியிருக்கேன். அவங்கள்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா எப்போதுமே ஒரு சுதந்திரம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை தெரியும், எப்போதுமே சுதந்திரம் தெரியும் அவங்கள்ட்ட வந்து ஒரு சுதந்திரம்னு இருக்கும். அவங்க வந்து பேசுகிறப்பையும் சரி, இப்போ அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அந்த பாட்டுலேயும் வந்து உள்ள ஒரு சுதந்திரம் வந்துகிட்டே இருக்கும் அவங்க. அதுதான் ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங், அதுக்கும் ஒரு சுதந்திரமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து வெஸ்டர்ன் பாடியிருக்காங்க, ஃபோக் பாடியிருக்காங்க. நான் எடுத்தோன்னே ஏன்னா வரிகளை தேடிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா வெஸ்டர்னில் அந்த ராப் பாடியிருப்பாங்க. இரண்டுமே வேறு வேறு களத்தில் இருக்கும், அது வந்து இரண்டுமே அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னியின் செல்வனில் அவங்க அந்த பாடல் பாடினதும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஃபோக் அண்டு அந்த வெஸ்டர்ன் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கேட்குது. இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பாடலை மியூசிக் பண்ணவர் அவர் இசையமைப்பாளர் மற்றும் லிரிக்கேட்டர் அவங்க, மற்றபடி வந்து அதில் பர்ஃபார்ம் பண்ணவங்க நடித்தவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்த நமக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் ஒரு நடிகராக தான் இந்த ஆல்பத்துக்கு போனது, ஆனால் சிங்கராக தான் நான் ரஹான மாமா பார்த்துருக்கேன். பட் அவங்களே வந்துட்டு செம்மையாக நடிச்சிருக்கா, செம்மையாக டான்ஸ் ஆடியிருக்கா, அவங்க எனர்ஜி லெவலாம் வந்துட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்காங்க.
அந்த மாதிரி ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு த டிரெக்டர் மணிவி நாயர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் எம் எல் முகமத் அண்ட் த கேமராமேன் மைக்கேல். அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்பம் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் ஆல்பம் கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நாள் என்னோட சிஸ்டர் ஸ்டுடியோவில் பால்கனியில் நின்றுட்டு இருந்தாரு. இப்போ நான் மலை மேலே பாடிட்டு எங்கள் தம்பி வீட்டிலேருந்து நான் எங் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக என்னோட சிஸ்டர் வீட்டு பக்கமாக போயிட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த பால்கனிலேருந்து கூப்பிட்டு ஹாய் அப்படின்னாரு. யார் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஹி செட், நீங்கள் தான் மலை மேலே பாடினது அப்படின்னாரு. ஆமாம், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாரு. நான் முதல்ல நம்பிட்டேன் நிஜமா தான்ட்டு. அப்புறம் உள்ள போனா சொல்றாரு, நான் ரஹமானோட ஃபேனு, நீ ரஹமானோட சிஸ்டரா இருக்கிறதா உன்னோட ஃபேனு அப்படின்னு சொன்னாரு. இப்படிதான் கதை ஓடிட்டு இருக்கு ஃபுல்லாவே. அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மணி சார், ஐ நெவர் தேங்க்ட் ஹிம் இன் எனி ஆஃப் த வாட் யூ சே ஸ்டேஜஸ். ஒவ்வொரு வாட்டியும் நான் பாடும்போதும் பியூட்டிஃபுல் என்கரேஜிங் வேர்ட்ஸ் அவர் டைரக்டா சொன்னதில்லை, பட் யூஸ் டோல்ட் மை பிரதர் அண்ட் ஹி வில் ஆல்வேஸ் கம் அண்ட் டெல் மீ ஹவு நைஸ் இஸ் என்கரேஜ் மீ அண்ட் த வே ஹி லைக் த வாய்ஸ் அண்ட் வை ஹி லைக்ஸ் இட் and why he doesn't want in certain places by voice and all that. So kannathil muttumittal na modhumadhula or naalu line da paadna ningal engal naadeinte appo mani sir vandu is I believe he told rehman yaar in the voice and appo rehman nanchara sister paada vacha edho thappa nanichu paaru antu romba you know careful ah adhu enoda sister appdi solrar ye full paadu paada vechiralam nee solla vendiyadane appdi solrara. So that comment for me is like my whole lifetime achievement madri. It made my day that day. Agmattu illa bro re-recording fulla na paadna from sarattu vandile, then I sang in kada kada kari, then so many mani sir combination in the ponin selvan one la kuda. So he அதாவது மணிஷ் நான் பாடிட்டா டெஃபினட்டா தூக்க கூடாதுன்னு நினைச்சிருவாரோ என்னமோ தெரியல, மோஸ்ட்லி இருந்துரும். சோ ஐ அம் வெரி வெரி ஹாப்பி டு சிங் ஃபார் such a great director and yeah, and he's a wonderful ரசிகர், அவ்வளவு அற்புதமான ரசிகர் அவரு. அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மாதேஷ் என்ன அந்த என் ஃபர்ஸ்ட் சாங் அது கொடுத்து சோலோவா கொடுத்து அது பெரிய மிகப்பெரிய ஹிட் ஆக்கி இன்ன வரைக்கும் மலை மேல நான் ஸ்டேஜ்ல பாட முடியுதுன்னா அது பிகாஸ் ஆஃப் மாதேஷ் சார். சோ ஐ ஆல்வேஸ் ஐ கிவ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு ஹிம் பிகாஸ் ஹி டிட் தட் டு மீ. ஆஃப் கோர்ஸ் ரஹமான், ஹி மேட் மீ சிங் ஃப்ரம் கோரஸ் டில் திஸ் ஹீஸ் பிராட் மீ அண்ட் தேங்க்ஸ் டு ரஹமான். அண்ட் நவ் கோமல் சர்மா இஸ் கோயிங் டு ஸ்பீக் டு அஸ். தி பியூட்டிஃபுல் லவ்வபிள் கோமல் சர்மா. எல்லாருக்குமே மத்தியம் வணக்கங்க. ரெஹானா மேமோட இசை பத்தி பேசுறதுக்கு வந்து சரஸ்வதி கீழே வந்து பாடனா எப்படி இருக்கும் அப்படிதான் இருப்பாங்க. பட் அவங்க அவங்களோட திறமையில எவ்வளோ அவங்க உச்ச கட்டமோ இருக்கலாமோ, ஆனால் அதுக்கு மேலே மேம் வந்து ஒரு மதர் டெரஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். பிகாஸ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், மணி பவர் பொசிஷன் இன் தி ஹேண்ட் ஆஃப் குட், அது மத்தவங்களுக்கு நல்லதா பண்ணும், அது ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரெஹானா மேம் தான். ஏன்னா எவ்ரி டைம் அவங்க என்னன்னா மோர் தென் ஒரு டேலண்ட், அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா காட் பிளெஸ்ஸிங் இருந்தாலும் அதை வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அந்த பொசிஷன் யூஸ் பண்ணாம நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணேன். ஏன்னா எங்கள் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் மேமை பார்த்து நான் மயங்கினது வந்து சேரிட்டி. அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எவ்ரி நிமிஷம் நான் இப்போ ஓகேங்க எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதா, நான் இதை வச்சு எவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும், அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது. அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒன்று வேணும்னு சொன்னாங்கன்னா டேலண்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங் ஒரு லேடியாக அவங்கள பார்க்குறது ரெஹானா மேம் மட்டும் தான். அது அவங்களோட மெக்னானிமிட்டி ஏன்னோ எனக்கு இவங்களோட ஏன்னோ இதில் நீங்கள் ஒரு இந்த பாடலோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி கேளுங்களேன், ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க. அது வந்து இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பாடுவீங்களா, இல்லை தமிழில் கூட நான் இப்படி வந்து பாடுவேன், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம். யாராலையும் இந்த லெவல்லே வந்து பாட முடியாது. த வே மேம் ஹேஸ் பர்ஃபார்ம், இட்ஸ் அ டோட்டலி இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம். அவங்க பர்ஃபார்மன்ஸ்
என்டையர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு. த வே ஷி இஸ் பர்ஃபார்ம் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் இந்த சாங் அகெயின் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும், ஒரு ஆல்பமும் ஒரு படமும் வந்து பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது. நிறைய இப்போ ஒரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வருது. ஸோ அதுவும் ஒரு நோக்கம் இருந்திருக்கு. ஸோ டோட்டல் அண்ட் டோட்டல் இது எடுக்கிறதுக்கு அவங்க இருக்க பொசிஷனுக்கு அவங்க ஷி டசன்ட் ஹாவ் டு டூ எனி திங். பட் இன்னமும் இது வரைக்குமோ நான் ஓகே அஸ் அ ஹியூமன் பீனாக எப்படி உதவி பண்ண முடியும், அஸ் அ டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும், இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை ஆல்பம் இது இருக்கட்டும் ஒரு வேற இடத்துக்கு போகணும்னு இருக்கும். மேம் பற்றி பேசினா பேசிகிட்டே போகலாம், சுவாசினி மேம் பற்றி சொல்லணும். மேம் வானப்பிரஸ்த படம் பார்த்து நாங்கள் விழுந்திருக்கோம், லைக் எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஷி சச் அன் அமேசிங் ஹியூமன் பீங். நிறைய இடத்துல மேமை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது. எப்படி அவங்க நார்மலாக எல்லாருக்கிட்ட ஒரு டேலண்ட் ஒரு ஆக்டிங்கில் ஷீஸ் லைக் வாட் டு சே அவங்க லெவல்க்கு எல்லாம் மேட்சே பண்ண முடியாது. டுடே ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் வானப்பிரஸ்த பண்ணது, லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட். நான் அது 100 வாட்டி கூட பார்த்து அதை பார்த்துட்டே இருக்கலாம். ப்ளஸ் எங்கள் டைரக்டர் மணிவி நாயர் சார் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க, அஸ் அ டீமாக அவங்க பண்ணியிருந்தாங்க. எமில் முகமத் சச் அ அமேசிங் யங் டேலண்ட், அமேசிங்காக மியூசிக் வந்து பண்ணியிருந்தாங்க. மைக்கேல் சார் சொல்லணும், எங்கள் ஏன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் ஜான் சார். ஏன்னா அவங்க துபாயிலேயே இருந்தாங்க, அப்போ நாங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் ஷூட் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம், அது ஒரு இன்டர்நேஷ்னல் வைப் கொடுக்கறதுக்காக. அங்கேருந்து இன்னைக்கு விழா இந்த ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் மேபி அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா பீப்புள், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த சாங்கை கூட ப்ரமோட் பண்ணுங்க மேக்ஸிமம். ஐநோ நீங்கள் பண்ணுவீங்க, எப்போவுமே உங்கள் லவ் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. கவிஞர் ருத்ரா எழுதியிருக்காரு, ரொம்ப ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் தான், ஃபென்டாஸ்டிக் டேலண்ட். இப்படி உட்காந்துட்டு நான் இந்த தோசை சுட்டுற ஸ்பீடில் அவர் வந்து லிரிக்ஸ் எழுதிடுவார். அந்த ஸ்பீடில் நான் டியூன் போட முடிஞ்சதுன்னா ஐ வில் வெரி ஹாப்பி. அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம், நான் ருத்ரா எம்எல் மூணு பேருமே ஒரு தோசை சுட்டுற ஸ்பீடில் ஒரு அதர்ம கதைகளில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம் நாங்கள். ப்ளஸ் சிங்கரும் இருந்தார், அந்த கானா சிங்கர், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். அது தெரிஞ்ச உடனே தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே எனக்கும் நிறைய டேலண்ட்லாம் இருக்குது, நான் டியூன்லாம் ஃபாஸ்ட்டாக போட முடியுது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ ரம்யா அவங்க தான் இதில் ட்ராக் பாடி எனக்கு அந்த வெஸ்டர்ன் ப்ரொனவுன்சேஷன் சொல்லி கொடுத்தாங்க, அண்ட் இங்கிலீஷ் லிரிக்ஸ் அவங்க எழுதாங்க. அவங்களுமே இஸ் இஸ் வெரி டேலண்டட் கேர்ள், ஷீ ஆல்சோ பிகம் அ பிக் சிங்கர். இதில் ஹார்மோனிஸும் பாடியிருக்காங்க. தென் எம்எல் வந்து இஸ் எ கிரேட் டேலண்ட், அவர் ஒரு அனிருத் மாதிரி ரஹ்மான் மாதிரி வரக்கூடியவர், என்னன்னு தெரில, அமினி கிடக்கிறாரு, ஒரு நாள் டெஃபினெட்லி ஹீல் கம் அவுட். மேபி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்ல அவரோட நேம் பெருசா வரும்னு நினைக்கிறேன், மேபி நாட் இன் மூவிஸ் ஐ டோன்ட் நோ, பட் இன் கனடா இஸ் அ பிக் நேம். தமிழ்லயும் ஒரு பெரிய லெவல்ல வரணும், இந்தியாவில் வரணும், சவுத் இந்தியாவிலும் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மணி வி நாயர் இது டைரக்ட் பண்றாரு, சச் பேஷன் ஹி ஹஸ் ஃபார் சினிமாட்டோகிராஃபி அண்ட் இஸ் ஆக்சுவலி அ டிஐ ஆர்டிஸ்ட், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டைரக்ட் பண்ணக்கூடியவர். அவங்களால வர முடியல, ஓணம் தான் அவங்களுக்கு முக்கியமா போச்சு, இங்க வரமாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல சொன்னதுனாலதான் பிரச்சனை, ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா இருந்ததுனால அவங்க கண்டி வர முடியல. மேபி சம் ஆஃப் த டைம் யூ கேன் மீட் வித் மணி அண்ட் எமல். தென் தேங்க்யூ ஜான் சார் ஃபார் எவ்ரி திங் வாட் எவர் யூ டன். அண்ட் மை ஃப்ரெண்ட் பாலாஜி லாஸ்ட் மினிட்ல ஹி கேம் அண்ட் டுக் ஓவர், அவனை கெஸ்டா கூப்பிட்டா, அவன் சன் டிவி ஹெட் அண்ட் ராஜ் டிவி ஹெட், ஆனா வந்து கெஸ்டா கூப்பிட்டா நான் ஆங்கர் தான் பண்ணுவேன்னு வந்து உட்காந்தான். அண்ட் அரவிந்த் அர்ச்சனா எவ்ரிவன் அண்ட் ரெயின் டிராப்ஸ் வேர் ஆல்வேஸ் கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் லெட்ஸ் சீ தி சாங் நவ. நீ என்ன பார்க்க போதுமோ ஆசை கண்ணால
போது பார்க்கும் போது கேட்கும் போது இமீடியட்டாக அவங்க மூட் சேஞ்ச் ஆகும். இல்லைனா நம்ம பெரி பிடிச்ச மாதிரி இருப்போம். எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன், ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாத்திடும். ஐ வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட். நான் என்ன பண்ணுவோம் அதுக்கு, நான் காமா இருப்பேன், மேக்ஸ் இஸ் காம். மேம் சொன்னாங்களே சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு, அந்த மாதிரி தான். எத்தனை உழைச்சிட்டு வர ஒடியூசே நம்ம விவசாயிங்க சாயந்தரம் இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தரது அந்த பாட்டு தான். அவங்க அந்த வேலையெல்லாம் அந்த களைப்பெல்லாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சுட்டு தூங்கும்போது அந்த பாட்டை கேட்டுட்டு தூங்கும்போது அவங்களுக்கு எல்லா களைப்பும் பறந்து போகுது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை. இது ஒரு ட்ரீம் தானே, ஒரு அடைய முடியாத லவரை பற்றி சொல்கிற ஒரு ட்ரீம் தான். அந்த வீடியோவில் ஆக்சுவலி அவங்க அடைஞ்சிச்சாங்கன்னு தான் அர்த்தம். இல்லை ரகுமான் சார் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சைலண்ட், அது பேசுறதே கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதே மாதிரி பேசணுமா கேட்காம? நீங்கள் படப்படப்படப்படன்னு நான் இருங்க, நான் ஃபஸ்ட்டு சேல்ஸ் ரெப்பாக இருந்தேன் ஒரு காலத்தில், ஒரு ஜஸ்ட் ஒரு 20 days சேல்ஸ் ரெப்பாக இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஆர்ஜேவாக இருந்தேன். ஸோ என்னை சின்மையை தான் கூப்பிட்டு ஆர்ஜேவாக்குனாங்க. அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து ஆர்ஜேவானேன். ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் மென்மையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பேச முடியாது சார். அது என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிருச்சு. ரஹ்மான் சார் இதை வந்து பார்த்தாரா, கேட்டாரா இந்த சாங்கை? நான் அவர்கிட்ட அனுப்பினேன். அவர் நேற்று எனக்கு மரியாதையே வேற, அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல. பையன் காமிச்சு ஹி செட் தம்ஸ் அப் போட்டார். யாரு காமிச்சாலும் தி ரியலி லவ்ட் இட். அண்ட் ஐ எம் ஹோப்பிங் த நியூ ஜென்ரேஷன் வில் லைக் இட். நியூ ஜென்ரேஷனுக்காக பண்ணது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும், அதுக்கப்புறம் தான் என்ன உள்ள சேர்ப்பாங்க தெரியாது. மேம் உங்க ஆசை நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மேடம் நிறைய பாட்டு பாடுறீங்க, நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ஸ்கிரீன்ல வரீங்க, ஏன் உங்க பாட்டுக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால ஸ்கிரீன்ல வர ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் இப்ப பாடுறவங்க தான் முக்கியமா சார், முக்கியம் சார். அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல சார், அவங்க வரணுமா இல்லையா சொல்லுங்க. என்னது அவங்களுக்கு, அவங்க வரக்கூடாதா ஸ்கிரீன்ல? தப்பா? இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் கிட்ட கேட்டிருக்கீங்களா? சாரி பிரதர் கிட்ட. சார் அவர் மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? டேரக்டா என்னன்னா, இப்ப நீங்க டேரக்டும் பண்றீங்க. ஆமா, வந்து என்னன்னா ஒரு மியூசிஷியன்னாவே வந்து பாட்டுக்கு பின்னாடி தான். அதுதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்ப இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் நல்லா தெரியுறாங்களா, செலினா கோமஸ் நல்லா தெரியுறாங்களா, எல்லாரும் நல்லா தெரியுறாங்கல்ல, ஜஸ்டின் பீபர் நல்லா தெரியுறாரா? இல்ல எஸ்பிபி சார் எல்லாம் உங்களுக்கு தெரியும், சித்ரா மாலா எல்லாரும் தெரியும். இல்ல நான் இல்ல இல்ல அவங்க அவங்க ஸ்கிரீன்ல வந்து, யா இப்போ எஸ்பிபி சாரும் ஸ்கிரீன்ல வந்து பண்ணிருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும். பட் நம்ம வேர்ல்ட் லெவல்ல யோசிக்கும் போது மியூசிஷியன்ஸ் தான் நம்பர் ஒன் தான் அங்க இருக்காங்க. பட் இங்க நம்ம ஒரு செகண்ட் கிரேட்ல தான் இருக்கும் மியூசிஷியன்ஸ் எல்லாம். ஸோ இப்ப படத்துலயும் பாட்டை கம்மி பண்ணிட்டாங்களா, மியூசிஷியன்ஸ் எல்லாம் எங்க போவாங்க சொல்லுங்க. அவங்களும் அவங்க கவிதையும் பாட்டா பண்ணி பண்ண முடியும், பண்ணலாம். அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம். நான் வேண்டாம் நான் சொன்னேன், வெளியில தெரிய மாட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இசையமைச்ச அடுத்த கடமையை பாத்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க இங்க நம்ம தமிழ் சினிமாவில். இத பத்தி என்ன சொல்ல வரீங்க? நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க? நான் ஆக முடியாது சார், நான் என் பாட்டுலதான் ஹீரோயின், வேற எதுவும் அதுலயே நான் வேற ஹீரோயின் போட்டிருக்கேன். சோ அதனால நம்மளுக்கு என்ன சூட் ஆகுமோ அது பண்றோம். நம்ம அந்த யங்ஸ்டர்ஸா நடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம கோமல் சர்மாவையும் சனோஜியும் போட்டிருக்கோம். அந்த பாட்டு நான் பாடக்கூடாதா சொல்லுங்க? சில பேர் தூங்காம இருக்காங்களே அவங்களுக்காக, அது தூங்கணும்னா அதுக்கு வேற பாட்டுல இருக்கு நிறைய. சரி அது ஒரு வடிகால் அவங்களுக்கு. அது இது ஆக்சுவலி டு டெல் யூ, நான் ரெஹ்மான் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணேன். ரெஹ்மான் ஸ்டுடியோவில் தான் நிறைய இடம் நாங்கள் பார்த்தோம், ஒரு 5-star ஹோட்டல் இது அது அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஓவராக பட்ஜெட் ஏறிட்டு இருந்தது. ஸோ ரெஹ்மான் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணோம். இது ஐ திங்க் இட் கேம் அரவுண்ட் 7 lakhs இந்த பட்ஜெட்.
ஸோ மேம், பாட்டோட டீசர் பார்த்தோடனே ஃபுல் பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஃப்ரெண்டுங்க நல்லா தெரியும் எனக்கு பாட்டு பிடிச்சது. ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு. இனிமேல் வந்து பல்லேலாக்கா பாடின மலமலை பாடின ரெஹான்ற விட்டு மாத்திக்கலாம் மாலை ரெஹனான்னு சொல்லுவாங்கன்னு நம்புறோம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ ஸோ மச். அழகான பாடல். ஸோ யாராவது கேள்விகள் வேற ஏதாவது இருக்கா? இது நான் ப்ரெஸ் இருக்கிறதால நான் சொல்றேன், டேக்கிங் அட்வான்டேஜ், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஐ ஸ்டார்டட் ஒன் பிரியாணி ஷாப் இன் இது அபுசாலி ஸ்ட்ரீட். ஸோ அங்க வந்து வி ஹாவ் வெரி நைஸ் பிரியாணிஸ். இல்லை 1000 பிரியாணி கடை இருக்கு, ஆனாலும் ஏன் டேஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி அது. ஏன்னா நாங்கள் பிரியாணின்னு பிரியாணி லவர்ஸ் தாங்க. ஸோ அந்த யூ கேன் கெட் தட் டேஸ்ட் ஓத நீங்களாம் ட்ரை பண்ணலாம். வீட்டுக்கு வரவங்களும் அவங்க அவங்களோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்களுக்கும் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அவங்க சமையலோட அவங்க சமையல தான் நானும் கொஞ்சம் கற்றுருக்கேன். ஸோ அதில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக வரவேற்பாங்க. அவங்க நினைவாக தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. குட்டியான கடை தான், ரொம்ப பெருசெலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிட்லாம், அஃபோர்டபுளாக இருக்கும். வாங்க சார் பிரஸ் இல்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா? Anything else you want to ask? Thank you. ரெண்டு பேருக்கு. ஸோ அது நாங்க எந்த டேட் எங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அந்த டேட்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். சாங்குக்கு பிரியாணி கிடைக்கும் போடுங்க, நான் கொடுக்குறேன். என்னது மாத்திக்கலாம் மாலை ஜோடியா சேர்ந்து நீங்க ஜோடியா சேர்ந்து விடாது, யார் வேணா பண்ணலாம், ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுங்க போறோம். அவங்க சூழ்நிலை என்னவோ, இது வருத்தமான விஷயம் தான். அது வேணும்ட்டே பிரியணும்னு நினைப்பாங்களா அவங்க? யாரும் இல்லல, நம்ம வந்து லைஃப் லாங் இருக்க போறோம் தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. வேணும்ட்டே பிரியறது இல்ல, அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கலாம்.